ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் பார்த்துக்கோ ஸ்டார்ட் டுடே. ஸ்டார்ட் டுடேல இன்றைக்கி வந்துட்டு எந்த செலிபிரிட்டியை வந்துட்டு வெல்கம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாரும் வந்து சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே வீட்டில் வந்து பயங்கரமாக வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு ஒரு ஃபேனாக இருப்பாங்க. அது வந்து நம்ம அம்மாக்கள்லாம் வந்து கூப்பிட்டோம்னு வச்சுக்கா 5 நிமிஷம் இருறா அப்படின்னு சொல்லி தான் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீரியலில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வானத்தை போல மலர் இந்த சீரியல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஆமாண்டா, இதெல்லாம் நல்லா ரெகுலராக பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டுனா கண்டிப்பாக இவங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம எவர் கிரீன் பொரியக்கா, வணக்கம். வணக்கம். எங்கள் அக்கான்னு சொல்லக்கூடாது ஃபஸ்ட்டு, அது மனசில் ஏற்றிக்கடா சாமி. சரி ஓகே, இல்லை அக்கான்னு சொல்லி சொல்லி பழக்கம் ஆயிடுச்சா, அதனால வந்துட்டு ஓகே தான். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கணும். வானத்து போலேன்னு சொல்லிட்டு போலீஸ் கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன். மலர்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டுமே சன் டிவி. ரெண்டுமே சன் டிவி. பரவாயில்லப்பா. சன் டிவியில வானத்தை போல, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மலர். மலர் எங்களுக்குலாம் வானத்தை போல அப்படி சொல்லிட்டு வந்தாலே ஃபர்ஸ்ட் எனக்கு விஜயகாந்த் தான் ஞாபகம் வருவார். ஸோ வந்துட்டு விஜயகாந்த் ஆல்வேஸ் வந்துட்டு ஃபேவரெட்ல தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் வந்து சொல்லுவார்ல. ஸோ அது வானத்தை போல எனக்கு விஜயகாந்த் சார் தான் வந்து ஞாபகம் வந்தார். ஸோ வந்துட்டு வானத்தை போலல என்ன கேரக்டர் பண்றீங்க? என்னுடைய இதுக்கோசரம் அவங்க பார்த்து வேற கேரக்டர் கொடுக்க வேண்டியதா இருந்தது. ஓகே, இவங்க அதுக்கு கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ போலீஸ் கேரக்டர். இந்த போலீஸை தாண்டி நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சீரியலில் இந்த கேரக்டர் பண்ணணும், வில்லி பண்ணணும், ஹீரோயின் பண்ணணும், அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணணும்னா என்ன கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை? வில்லி கேரக்டர் பண்ணணும். வில்லி கேரக்டர் வந்து பண்ணணும் ஆசை. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த தட்டிலேருந்து பாயசத்தை, அதாவது பாயசத்தில் விஷம் ஊற்றுறதுக்குள்ளே 10 ஃப்ரேம் வச்சு 10 நாள் அந்த மாதிரி இருக்கா, கொஞ்சம் த்ரில்லாக வந்துட்டு ஃபேஸை காட்டிக்கிட்டே இருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு அவங்களை பிடிக்கும். நல்லா பண்றாங்க, எல்லா சீனுமே ரொம்ப பிடிக்கும் அவங்க பண்றது. மெயினா அம்மா கேரக்டர் அந்த இதுல வந்துட்டு அவங்க, ஆமா, அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரெண்டு படம் ரொம்ப பிடிக்கும், அதால எனக்கு அவர் கூட பண்ணணும்னு வர. நீங்க ஜெயம் ரவின்னு சொல்றேன், இங்க ஒருத்த ஜெயம் ரவி கட்டிங் போட்டுருன்னு போனாட்டி சொல்லிட்டு இருந்தான், சொல்லி சுத்திட்டு இருந்தான். அவன் பேர் மணிரத்னம். சோ இந்த பழைய போட்டோ எடுத்துட்டு போய் காட்டி இதே மாதிரி வெட்டுக்கணும்னு வெட்டிட்டாங்க. சோ வந்துட்டு ஜெயம் ரவி தான் உங்களுக்கு ஃபேவரட். கண்டிப்பா. சோ ஆல்வேஸ் வந்துட்டு ஃபேவரட் அப்படின்றதுதான். ஓகே, இது இல்லாம ஏதாவது வந்துட்டு ஒரு ஹீரோயினோட பண்ணணும் அப்படின்னா எந்த ஹீரோயின் சொல்லுவீங்க? ஹீரோயின் எங்க அக்கா கூட பண்ணணும். ஃபேமிலியர் ஃபேஸ்ன்னு இருப்பாங்கல்ல இண்டஸ்ட்ரியில் ஹீரோயின், நானும் என்னலாம் கேட்டியும் ஓப்பனாக டக்கு நான் நயன்தாரான்றேன். இல்லை நான், எனக்கும் அதுதான் வருது, ரொம்ப பெரிய இடமா. சொல்லலாம், இதில் என்ன, நயன்தாரா மேம். ஸோ நயன்தாரா மேம் பிடிக்கும் அப்படின்றது. சரி ஓகே, இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சீரியலில் இப்போ நம்ம சன் டிவியில் வந்துட்டு ஒரு சில சீரியல்ஸ் வந்துட்டு பண்ணுறீங்க. இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு சில சீரியல்ஸ் ஃபேவரட்டாக இருக்கும்ல, நான் இந்த சீரியல் நடிக்கிறேன் இந்த சீரியல் பார்ப்பேன், ஓகே இதை தாண்டி வேற ஒரு சீரியல்லாம் நான் பார்ப்பேன் அப்படின்னா? இல்லை, நான் சீரியல் அவ்வளோவா, சீரியல்லாம் வந்துட்டு அந்தளவு பார்க்க மாட்டேங்க. எங்கள் தாய் குளங்கள், எங்கள் ப்ரோக்ராம் முடி சொல்கிற அம்மா, எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா பொழுது எனக்கு சீரியல் தான். இப்போ நான் சீரியல் பார்க்கணுன்னா இப்போ அக்காது வந்ததுன்னா இப்போது ரீசெண்டாக எந்த வந்திருக்கிறதால வந்துட்டு இப்போ நான் அந்த சீரியல் மலர் அப்புறம் அக்கா பண்ணது அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் அவ்வளோ சீரியல் பார்க்கணும். ஓகேக்கா, இது இல்லாமல் நமக்கு வந்துட்டு இண்டஸ்ட்ரியில் பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஒரு ஆள் அப்படின்னா யார் சொல்லுவீங்க?
அதாவது ஜெயம் ரவியை தாண்டி ஒரு காமெடி அப்படின்றதுக்குள்ள ட்ராக்ல வந்தா காமெடி ஆக்ட்ரஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க யாரு ஃபேவரட் சொல்லுங்க? வடிவேல் சார். வடிவேல் சார் நடிச்சிருக்காங்களே, நீங்க வந்துட்டு எனக்கு வடிவேல் சார் நடிக்கணும்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்க? எனக்கு முத முத வாய்ப்பு கொடுத்தது போலீஸ் இதுதான். அதால வந்துட்டு எப்போ கூப்பிட்டாலும் நான் போலீஸ் கேரக்டர் போவேன். சரிக்கா, இப்ப ஏதாவது ஒரு டைலாக், ஒரு இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு 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 அக்யூஸ்னு வச்சுங்க, அக்யூஸ்னா ஒரே மாதிரி இருக்கும், ரைட் விடு, அதே மாதிரி உட்காந்துட்டான். சரி, இப்போ ஒரு அக்யூஸ்னா இப்போ நான் வந்துட்டு ஒரு இதாக இருங்க, என்கிட்ட நீங்கள் ஒரு ரெண்டு மூணு டைலாக் பேசணும். அதாவது என்னை வந்துட்டு நீங்கள் ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போகணும். இப்போ ஏண்டா ஊரெல்லாம் சுத்திட்டு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க, கோயில் நகையை எடுத்துட்டு இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அப்போ தாங்க எடுத்து வந்தேன். எது இது, கோயில் நகையா? சரி, ஓகே, பரவாயில்ல. சொன்னது வந்துட்டு டக்குன்னு ஸ்போர்ட்டிவாக வந்துட்டு பண்ணீங்க பார்த்தீங்களா, அதே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ வந்துட்டு இதை தாண்டி ஃபைனலாக உங்கள்கிட்ட வந்து நான் கேட்க முடியும், இந்த இண்டஸ்ட்ரியில் நான் வந்துட்டேன், இது எனக்கு கண்டிப்பாக வேணும், ஒரு பொசிஷன் அப்படின்றது வேணும் அப்படின்னா, சீரியல் ஆர்டிஸ்ட்டாக இருக்க விரும்புகிறீங்களா, ஒரு பெரிய வந்துட்டு ஒரு மூவியில் வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்க விரும்புகிறீங்களா? ஸோ எந்த மாதிரி, இப்போ அக்கா வந்து கேட்டப்போ அவங்க வந்துட்டு நான் மதர் ரோல் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க, உங்களோட ஃபேவரட்? இல்லை, நான் படத்துக்கும் போகணும்னு அவங்களுடைய கஷ்டம், அவங்களுடைய உழைப்பு, அதை வந்து வீண் பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்போவுமே கஷ்டப்பட்டால் தான் முன்னேற முடியும். அதால் வந்துட்டு யாரை பற்றியும் கவலையும் படாதீங்க. அதே மாதிரி யார் என்ன சொன்னாலும் காதலையே போட்டுக்காதீங்க. அப்படி இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னே போக முடியும். ஓகேங்களா? நன்றி, ரொம்ப நன்றிங்க. நன்றி, நன்றி, நன்றி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார் டுடேல ஒரு சூப்பரான வந்துட்டு ஒரு செலிபிரிட்டி, ஒரு சீரியல் செலிபிரிட்டியோட பயங்கரமாக வந்து பேசுகிறோம். அடுத்த வாரம் இன்னொரு சூப்பரான செலிபிரிட்டியோட மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.